வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி கார்டன் ஸ்டோரிஸ். சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டோ நம்ம கண்ணில் பட்டுச்சு. ஸோ அவர் ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் பேசணும். அப்போ வந்து பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த ஆட்டோவில் வந்து இந்த மாதிரி செடிகள் வளர்த்துட்டு வராராம். அதுக்கு ஒரு வேலி மாதிரியும் போட்டு வச்சுருக்காரு இந்த மாதிரி. ஏன்னா வந்து சம்டைம் பார்க்கிங்கில் நிப்பாட்டும் போது மாடு தின்னுடுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க கிட்ட வந்து பேசும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். அது கேட்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குடிநீர் தொட்டி வச்சுருக்காரு வண்டியிலேயே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்குன்னு ஒரு உண்டியல், முதியோருக்குன்னு ஒரு உண்டியல். ஸோ ரெண்டு உண்டியல் வச்சுட்டு அவர் டெய்லி 10 ரூபா அதில் போட்டுகிட்டே வருவாராம். கஸ்டமர்ஸ் யாராவது ஏறும்போது கூட அதில் சம்டைம் வந்து காசு போட்டனா மொத்தமாக ஒரு மாதத்துக்கு சேர்த்து வச்சு அவர் எடுத்துகிட்டு போய் ராமச்சந்திரா ட்ரஸ்ட்டில் கட்டுறதா சொன்னார். இந்த அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா குபேந்திரன். இவர் வந்து டோனார் கார்டு கூட வச்சுருந்தாரு. அதாவது உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காராம். அதுக்கான டோனார் கார்டு வந்து அந்த ஆட்டோவிலேயே தொங்க விட்டுருந்தார். இவர்கிட்ட பேச பேச அவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதை வந்து தாண்டி வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் உதவி செய்யணுன்ற மனப்பான்மை வந்து அவருக்கு நிறையவே இருந்தது. அவரை உண்மையாகவே ரொம்பவே பாராட்டி ஆகணுங்க. நம்ம சென்னையில் தான் இவர் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரா, ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்ருக்கதா சொன்னார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.